ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்டு வெல்கம் பேக் டு சஞ்சய் கேமிங் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ட்யூடு தெஃப்டுவாரோட கேம் பிளே பார்க் த்ரீ பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா தியூடு தப்பிட்டு வர நம்ம கடந்த ரெண்டு பார்ட்டாக முடிச்சிட்டு இருக்கோம் ஆனால் அந்த தக்காளி ரிச் பையில வெளியே கொண்டு வரவே முடியல ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படியா ரிச்சி பையடை கொண்டு வரதுக்காக அடுத்த மிஷின் என்ன கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம ஒரு பெல்ட்டியை தான் ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்கு போல் ஆ வண்டி நின்றுடுச்சுங்க என்னங்க இது ஓகே வண்டி நின்றுச்சு எவனா வாங்கடா வந்து காப்பாற்றுங்கடா அண்ணன்னே சீக்கிரம் வாங்கடா டேய் ஆ வரான் போல ஒரு வரான் தட்டி விட்றா அப்படி போடு அப்படி ஒரு கிருட்டை போடலான்னு பார்த்தா இங்கிட்டு கவுத்து விட்டு போயிட்டான் ஆ ஓகே ஒரு வேலையா பார்த்தீங்கன்னா வண்டியை ரிட்டர்ன் பண்ணியாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிற மிஷின் வந்து போல் கீரியில் பார்க்குற மிஷின் தான் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் கிட்டே ஏதாவது பேசிட்டு போலாமா வேணாம் வேணாம் அண்ணன் கிட்ட பேசுகிற அளவுக்கு இப்போ டைம் இல்லை ஸோ போலீஸ் வேறு பிடிக்க போக போக நான் என்ன பண்ணேன் ஓகே ஓகே ஒருத்தனை ஏற்றிருக்கேன்ல அதனால போலீஸ் பிடிக்க போக போல் ஓகே டக்கு டக்குன்னு கிளம்பிடுவோம் கிளம்பி பார்த்திங்கன்னா எடுத்தோடே கிரில் போய் பார்த்துருவோம் கிரில் கிட்ட தான் பார்த்திங்கன்னா வந்து ரிச்சியை காப்பாற்றுறதுக்கான விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன கேட்டிங்கன்னா நானே பேசுவேன் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போயிட்டு காப்பாற்றிட்டு வந்துடலாம் போல ஏன்னா இவனும் வேலை கொடுக்குறான் வேலை கொடுக்குறான் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிச்சியை காப்பாற்றுற ஐடியாவில் இவன் இல்லை போல ஸோ என்ன தான் மேட்டர்னு தெரியல இருந்தாலும் பார்த்திங்கன்னா சாகசம் கொடுத்துக்கிட்டே போகண்டா அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா கிரில் பார்க்க கிளம்பிடுவோம் ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிஎஸ் அட்ரஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா டியூ டு திஃப்ட்வார் அப்புறம் நெட் காப்பி சிமுலேட்டர் பல பல கேம் பிளே இருக்குங்க ஸோ ஆண்ட்ராய்டில் இருக்க எல்லா கேம் பிளேவும் நம்ம வந்து அற்புதமாக பண்ணுவோம் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து இருக்க பிள்ளைக்க நாளில் வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் கொண்டு வரலாம் ஸோ பார்ப்போங்க பார்த்திங்கன்னா வந்து கிரில் கிட்டே வந்தாச்சு ஸோ வழக்கம் போல் பார்த்திங்கன்னா கீரையில் வேலையை கொடுக்க ஆரம்பிச்சு ஓகே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம் இல்லை போன தடவை பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்கிங் டிவைஸ் கண்டுபிடிச்சிருப்போம் அந்த கேம்லேயே பார்த்தீங்கன்னா நான் மேலே ஐ பட்டன் தரேன் ஸோ செக் பண்ணாதவங்க அந்த கேமில் செக் பண்ணிட்டு இந்த கேம் வாங்க ஸோ எங்கெங்கே அந்த லொக்கேஷன் இருக்குன்றது தேடுறதுக்குள்ளே நம்பப்பட்ட பாடு இருக்கே ஐயோ ஐயோ யோ ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து பேட்ரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் ஸோ பேட்ரி கண்டுபிடிக்க சொல்ல இவன் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரூபா பணம் கேட்குறாங்க ஓகே பேட்டரி இவருக்கு வேணாமா ஸோ மூவாயிரரூபா பணம் கேட்குறான் ஸோ பார்ப்போம் மூவாயிரூபா கொடுத்தா இவனே பேட்டரி வாங்கிக்கிறானா என்ன கதைன்னு தெரில ஸோ இவன் வந்து அதுக்கு நம்ம கார்லாம் வைக்கணும் நிறைய சம்பாதிக்கிற மாதிரி தெரியலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வச்சு சம்பாதிறான்றான் ஓகே இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அங்கே பாருங்கள் எங்க உங்களுக்கு தெரியுதா அங்கே பாருங்கள் மூட்டை இருக்குது நான் அது என்ன மூட்டைன்னு வந்து காட்டுறேன் ஸோ வேணாம் இப்போதைக்கு நம்ம போய் பணத்தை எடுத்துகிட்டு எப்படியாவது இந்த ரிச் பையில காப்பாற்றுவோம் இந்த கிருள் பையன் இருக்கானே மோசமானோன்னு நினைக்கிறான் ஸோ பார்த்திங்கன்னா வந்து வந்ததுலேருந்து காப்பாற்றுறேன் காப்பாற்றுறேன்னு சொல்கிறானே தவிர நம்ம கிட்டேருந்து எல்லாத்தையும் அப்ரேஸ் பண்ணிகிட்டே இருக்கான் ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இங்கேயே ஸ்டார்ட் பண்ணலாம் தான் பார்த்து இருந்தாலும் போலீஸ் வந்து நெருங்கின காரம் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ண வேணாம் ஸோ மாதிரி சில்ட்ற சில்ட்ரே ஏன் பண்ண முடியாது ஏற்றி ஏற்றி ஸோ எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த வண்டியை விற்கலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்தில் இருந்தேன் ஸோ இப்போ வித்துடலான்ற ஐடியாவில் வந்திருக்கேன் ஸோ பார்ப்போம் இந்த தடவை வந்து வண்டியை வித்துடலாம் பேசாமல் வண்டியை வித்துட்டு ஏன்னா விற்கிறதுக்கு மனசே வரல ஏன்னா வந்து இந்த கார் தான் இருக்கிறதே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது நம்ம எங்கே போகிறதுருந்தாலும் பார்த்திங்கன்னா வேறு லெவல் வேகமாக வெறித்தனமாக போய்ட்டு ஸோ எவ்வளோக்கு வாங்கிறோன்னு பார்ப்போம் அல்ல தலை வேற லெவல் கார் அடித்து பேசாத கொய்யால கையை உடச்சி விட்டுருவேன் பார்த்துக்க ஓகே நைன் ஃபோர்ட்டி ஓகே பரவாயில்லைங்க நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டின்றது ஒன்றும் பெரிய கம்மி காசுலாம் கிடையாது ஸோ அது ஓகே தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ போக போக வந்து மற்ற கார்லாம் விற்று பார்ப்போம் முதல்ல இவனுங்க காரையும் வித்து பார்ப்போம் எவ்வளோ தான் வாங்குகிறான்னு பார்ப்போம் டே உங்கள் கார் தான்டா இது முதல்ல எவ்வளோக்காக வாங்குவீங்க ஓகே இவனுங்க காரே எவ்வளோக்கு வாங்குகிறாங்கன்னு பார்ப்போமா டக்குன்னு சொல்கிறா ஓகே ஒரு ரூபாய்க்கு வாங்குறானுங்களா ஆ நல்லா இருக்கே ஏண்டா நீயே ஒரு ரூபாய்க்கு காயிலாம் கடை மாதிரி கார் கடை வச்சுருக்க ஸோ உன் கடையில் உன் காரை வாங்குறான் போயிடும் அவன் எவ்வளோ பெரிய முட்டா பசங்களாக இருப்பானுங்க பார்த்துக்க ஓகே வந்து நம்ம இப்போ பேசாமல் சைலண்ட்டாக நம்ம கிளம்பி போயிட்டு நம்ம நல்ல காராக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ அவனுக்கு தான் எடுத்துகிட்டு கிளம்புறோம் ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல காராக வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து இவன்கிட்ட கொடுத்தா போதும் ஸோ இப்போ எங்கள் கார் திருடுறது முக்கியமாக இந்த ஷாப்பிங் சென்டரில் ஏதாவது கார் இருக்கும் ஓகே மிஸ்டர் பின் கார் மாதிரி ஏதோ ஒரு கார் இருக்கு இந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தா வந்து நல்ல ரேட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கார் ஓனர் வராரு அந்த கார் நீ வச்சுக்க இந்த காரை நான் வச்சுக்கிறேன் ஓகேவா என்கா டொக்கு காரை கொடுத்துட்டு நம்ம நல்ல மாசான கார் தான் அவனுக்கு கொடுத்துருக்கேன் இந்த காரில் இது கூட கிடையாது நைட் ரஸ் கூட கிடையாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல கார் தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நல்லதான் பார்த்துக்கோங்க நாங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு அதை ஐ கார் விட்டு எவ்வளோக்கு தான் பேசுறையும் பார்ப்போம் மிஸ்டர் மிஸ்டபின்ல போக வேண்டியது தலை ஆகி இங்கே வந்துருச்சு சூப்பர் கார் தரமான கார் நீ ஒன்று ஊன்னு சொல்லி இந்நேரத்துக்கு ஒன்று வச்சு ஒரு ரவுண்ட் கூட கூப்பிட்டு போகிறேன் ஓகே நாற்பத்தி ஆறு ரூபாய் நல்ல கார் தான் ஓகே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல விலைக்கு இதுமாரி கார் நிறைய விற்றாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரிப்பட்டு வரல ஸோ அதை விட வேறு ஏதாவது டக்குன்னு ஏன் பண்ணுற தொழில் இருக்கா ஓகே இங்கே ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க யார் ரணி என்னடா பண்ணுற என்னடா பண்ணுற டேய் அண்ணன் இருக்கும்போது வழிப்பறி பண்ணிகிட்ருக்கல்ல வலியை மறித்து பறிக்கலாம்னு பார்த்தேன் வழிலேயே போட்டு வச்சுருக்கேன் ஓகே நான் எடுத்துக்கிட்டேன் இருந்தாலும் வருத்தப்படாது வருத்தப்படாது அண்ணன் உனக்கு ஒன்று ஒரு ரூபா தரேன் ஓகே ஒரு ரூபா வச்சுக்கிட்டு ஒடியாரமாக சுற்றணும் ஓகேவா பார்த்து செலவு பண்ணணும் இந்த இந்தா ஓகே பார்த்தீங்கன்னா வந்து கொள்ளை அடிக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் ஆட்டியை போட்டக்கூடாதுல்ல அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா போட்டிருக்கேன் ஸோ வேறு எங்கேயாவது என்னென்ன மெத்தடில் கொள்ளை அடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் போவோம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஒரு நாளே முடிஞ்சு போச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் ஒரு ஐடியாவே இல்லை பார்த்தீங்கன்னா காசு கம்மியாக தான் கிடைக்கிது ஏதாவது குடியா யோ ஏயா உன்னை நம்பி எப்பயும் நான் கேட்பேன் எல்லாத்தையும் பண்ணுவேன் என்ன ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறேன் இந்த வாசிப்பு கேட்டாச்சும் பத்து பைசா போடியா யோ போடியா ஏயா இப்படி ஒரு நான் ரிச்சியாக கூப்பிடுறதுக்காக பிச்சை எடுக்கிற ரேஞ்சில் இறக்கி விட்டியா ஓகே அவனும் காசு தர மாட்டேன்னு சொல்லிவிட்டான் ஸோ அண்ணன் கடையிலையும் வந்து கல்லாப்பட்டி தவிர எல்லாமே இருக்கும் ஸோ கல்லாப்பட்டியில் பத்து பைசா போட மாட்டாங்க ஏன்னா அந்தாலே வந்து கடை எதுக்கு வச்சுருக்கான்னு அவனுக்கும் தெரில வந்து சாப்பிட்றான் அவங்களுக்கும் தெரில ஸோ சம்பாதிக்கிறதுக்கு வேறு என்ன ஐடியா இருக்குன்றது தெரியல ஸோ பெருசாமல் உள்ளே பூந்து கொள்ள அடிச்சுருவோம் பே பேங்க் உள்ளே போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷாப்பிங் சென்டர் அது எதுன்னு உள்ளே பூந்து கொள்ள அடிப்போம் ஓகே வந்துட்டேன்டா வந்துட்டேன்டா ஏய் கொய்யால் காரே விட்டு மாதா உள்ளே வந்திருக்கேன் என்னென்ன வச்சுருக்கோம் எல்லாத்தையும் கீழே போட்டுருக்க ஒழுங்கா ஓகே இங்கே காசு வச்சிருக்கான் நல்ல பையன் ஓகே இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலு ஓகே இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுருக்கான் சூப்பராக டேய் நீ ரொம்ப நல்லது பண்ணியிருக்க இதுக்காக நான் உனக்கு வாசிக்கிறேன் ஏன்னா வந்து திருடுனது கூட நீ போட்டு தரல எங்கடா ஓடுற அடே இடையேடே போட்டு தந்துட்டு போகிறேடா ஓகே பார்த்தீங்கன்னா வந்து திருடுனது கூட இவன் சொல்ல ரொம்ப நல்லவனாக இருக்கான் போய்டான் விட்டுருங்க கொல்லாம் தான் பார்த்தேன் இருந்தாலும் வேணாம் ஓகே நம்ம வேறு ஏதாவது வந்து எடுத்து போய் விற்க முடியுதா எல்லாத்தையும் பார்த்து ஏதாவது புதுசாக பண்ணுவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப க ரொம்ப கம்மியாக தான் வருது இன்னும் வந்து ஆயிரம் ரூபா வேணும் என்ன பண்ண போகிறேன்னு தெரில பார்ப்போம் ஓகே கேஸ் எனக்கு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த இதுவும் ஞாபகம் வந்துச்சு ஸோ முன்னாடி ஒரு ட்ரிக்ஸ் பண்ணுவோம்ல அந்த ட்ரிக்கை வந்து பண்ணால் கண்டிப்பாக காசு வரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ ஒன்றும் கிடையாது ஸோ நீங்கள் நார்மலாக அந்த க்ரௌட் நைன்டி நைன் அப்படின்ற சீட்டை போட்டு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வர வழியில் அவனுங்க வர வழியில் இந்த மாதிரி காரை பார்க் பண்ணால் போதும் உங்கள் மேலே கேஸ் வராது அவனுங்க வந்து முட்டினா அவனுங்களுக்கு தான் வந்து கா சேவானுங்க தவிர நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ காசை வந்து நம்ம அலேக்கா தூக்கி மலேக்கா போட்டுக்கலாம் ஓகே ஈஸ் பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டாருங்க ஆரம்பி ஆல்ரெடி ஆரம்பிச்சிச்சு ஆஹா வாடா 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 இன்னும் பிச்சைக்கார பசங்க மூணு பேர் பிச்சைக்கார பசங்க ஒரே ஒருத்தன் தான் காசு வச்சுருந்துருக்கான் இவ நீலாம் வந்து எதுக்கு நான் அழுத நடாடி ஏன்டா உங்களுக்கு வேறு வண்டியே கிடைக்கல இங்கே தான் வந்து விழுவீங்களா ஓகே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டானுங்க ஸோ இன்றைக்கி கல்லாக கட்டிடலாம் போங்க வாங்க 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 எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க ஓகே கொஞ்சம் உள்ளே போடாதீங்கடா உள்ளே போட்டால் எடுக்க முடியல ஓகே வெளியவே போடுக்கடா காசை ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு வர ஆரம்பிச்சிச்சு நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா லைக் பண்ணுறேங்க ஸோ தொடர்ந்து இதேமாரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேம் ப்ளேஸை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணுவோம் ஸோ அதுக்காக தான் வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் 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 விளையாடுறீங்கன்னா இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து காசை கல்லாக கட்டலாம் பார்த்துக்குங்க இந்த டெக்னிக் தெரிஞ்சால் போதும் ஸோ அசால்ட்டு பண்ணலாம் பாருங்கள் ஆ வாடா 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 வரிசையாக வாங்க வரிசையாக வாங்க கொத்து கொத்தாக சாயிறானுங்களே இதுக்கு தான் வந்து க்ரவுட் நைன்டி நைன் ட்ரிக்ஸ் வேலை செஞ்சுது ஸோ உங்களுக்கு நான் டேல காட்டுறேன் இருக்க டே செக் போட்டு ஆ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ வரானுங்க சாவரானுங்க ரிப்பீட்டு வரானுங்க சாவரானுங்க ரிப்பீட்டு வர்றானுங்க சாவரானுங்க ரிப்பீட்டே வரானுங்க சாவரானுங்க ரிப்பீட்டு எல்லாம் அப்படியே அப்பீட்டு தான் ஓகே டக்கு டக்குன்னு நம்ம அள்ளிப்போம் ஸோ இருக்கிறத கொஞ்சம் பேர் வந்து காசு எல்லாம் வெறுகை விஷயத்து தான் வந்திருக்காங்க கொஞ்சம் பேர் நல்லா காசு வச்சுருக்கானுங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏன் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை விட ஏதாவது சூப்பர் ட்ரிக் இருந்தால் சொல்லுங்கள் ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் யோ போயா இன்னையா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் ஏயா சாவு டான்ஸ் ஆடுற போடா உனக்கும் சேர்த்து நான் ஆடுற போ 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 போயா போ உனக்கும் சேர்த்து நான் ஆடுற கவலைப்படாத ஆ செத்துட்டியா சூப்பரியா உனக்கும் சேர்த்து நான் பொறுமையாக சாவு டான்ஸ் போடுறேன் சாவு செல்ஃபி எடுப்போமா வாங்க 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 எல்லாம் வாங்க சாவு செல்ஃபி கமான் எல்லாம் வாங்க வாங்கயா எல்லா பொசனில் வாங்கயா யார் யா அவன் பச்சை சட்டக்காரன் நவர்றான் கூட்டத்தில் யோ பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் போயிட்டாயா ஓகே இந்த பச்சை சட்டக்காரன் மாட்டினான் ஆ தான் இருக்கணும் அருமையாக வந்து எல்லோரும் மாடிட்டுருக்கானுங்க ஓகே ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பித்த வேட்டை ஸோ இல்லை சாயந்தரம் வரையும் பார்த்திங்கன்னா செம்மையாக போயிட்டுருக்கு ஸோ பார்த்திங்கன்னா எல்லாரையும் முடிச்சு விட்டு ஒரு வழியாக கார்லேருந்து எல்லாத்தையும் தூக்கியாச்சு ஸோ பார்த்திங்கன்னா வந்து எல்லா காசையும் வச்சு இன்னும் கொஞ்சம் காசு கிடச்சா போதும் மூவாயிரம் வந்துடும் ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த காசை கொடுத்துட்டு போயிட்டு கிரளுக்கிட்ட கொடுத்து எப்படியா காப்பாற்றியாருச்சு அப்படின்னு கேட்டு காப்பாற்றிட வேண்டியதான் ஓகே இன்னும் கொஞ்சம் தான் வந்துடுச்சு மூவாயிரம் வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம யாரையும் கொல்ல விரும்பல ஸோ நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் ஓகே எவ்வளோ புனங்க ஆனால் கொத்து கொத்தா சாந்தி கிடதுக்கிறானே ஓகே இந்த இடத்த விட்டு டக்கு கிட்டே கிளம்பிடும் ஸோ இப்போ போய்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிரள் கிட்ட கொடுத்துடலாம் கிரருக்கிட்டே கொடுத்தா அவன் ஏதாவது ஐடியா பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடியா சொல்கிறோம் ஓகே கை ஒரு வேலையாக பார்த்தீங்கன்னா கிரில் கிட்ட போகிறோம் கிரில் கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ நார்மலாக அந்த மூவாயிரரூபா கொடுத்துருவோம் ஸோ மூவாயிரரூபா கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா இல்லை ஸோ இதுக்கப்புறம் அவன் வந்து அந்த பேட்டரியை வாங்கி ஆச்சு எப்படியா வெளியே கொண்டு வந்துடும் நான் நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் என்ன தான் பண்ண போகிறான்னு தெரியல ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ட்யூட்டி தப்பிட்டு வேறு விளையாடி இருக்கீங்களா ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டிவிடு தட்டுவாரோட கிரிகளோட வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ கிரிலோட வீட்டுக்குள்ளே பார்த்துக்கலாம் இந்த விஷயம்லாம் வச்சுருக்கான் ஆனால் பார்த்தீங்கன்னா பத்து பைசா தர மாட்டேங்கிறான் ஸோ இது எதுக்காகன்றது தெரியல மேபி இவன் வெளில வந்ததுக்கப்புறம் ரிச்சி வெளில வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் சமமாக பங்கு பிரிக்கலான்றதுக்காக பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நம்ம வந்து டக்கு டக்குன்னு கிட்ட போய் இந்த காசு கொடுத்து என்ன மேட்ருக்கு கேட்டுருவோம் வாங்க ஓகே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கிரல்கிட்ட போயிடுவோம் ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ யோரியா ஓகே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சா காசும் கொடுத்தாச்சா இய்யா என்னையா ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பிக்கிறா டெய் மூவாயிரூபா தானே வேணும் மூவாயிரவா தானே கேட்டேன் டக்குன்னு கொடுக்குறேன் வாங்கிக்கடா ஓகே திருப்ப வந்து உள்ளே போயிட்டு மூவாயிரூபா கொடுத்துருவோம் ஓகே மிஷின் கம்ப்ளீட்டட் ஸோ காசு கொடுத்தாச்சு காசு கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்குறான் ஓகே அந்த மெகா பேட்டரியை வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் வாங்கிக்கணுமா டேய் என்ன தான்டா பண்ணுவீங்க நீங்கள் கடைசி வரைக்கும் இங்கேயே உட்காந்து ஆர்டர் தான் உங்கள் வேலையாடா ஏன்டா இவ்வளவு வெறுப்பேற்றுறீங்க ஏன்டா இவனை போய் பிடிச்சிட்டு இருந்தால் நான் பிரச்சனையே கிடையாதுங்க கொய்யால் இங்கேயே சாப்பிடான்ட்டு விட்டு வந்திருப்பேன் ஸோ ரிச்சி நம்ம பையலாக போயிட்டான் ஓகே கேஸ் பார்த்திங்கன்னா வந்து மேப்பில் எங்கே இருக்குன்றதை பார்த்துடலாம் ஸோ மேப்பில் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் சென்டர் மூணு இடம் இருக்கும் ஸோ இவன் சொல்கிற அந்த டியூட் மாட்டு வந்து நம்ம ஒரு தடவை போய் எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேயே காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோவில் காட்டுறேன் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஷாப்பிங் சென்டரில் போய்ட்டு அந்த காசெல்லாம் திருடணும்ல ஸோ காரை உள்ள விட்டு திருடணும்ல அந்த இடம் தான் நினைக்கிறேன் ஸோ அங்கே போகிறோம் டக்கு டக்குன்னு பேட்டரி மட்டும் எடுத்து இன்றைக்கான மிஷினை முடிச்சிடுறோம் ஸோ என்னென்ன வேலை வாங்குறான் பாருங்கள் ஆனால் கடைசி வரைக்கும் ரிச்சியை கூப்பிடுவானா மாட்டானான்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது ஸோ கடைசியில் நம்மளை ஏமாற்றிடுவானோ அப்படின்ற பயமாகவும் இருக்குது ஸோ இது ஓப்பன் வேர்ல்டு கேமு இருந்தாலும் வந்து சொல்ல முடியாதுல்ல ஸோ ஓப்பன் வேர்ல்டு கேம்னாலே முதுகில் குத்து தான் ஸோ பார்த்தீங்கன்னா நார்மல் லைஃப்பில் வரா மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறேன்ற பேரில் பண்ணியிருப்பானுங்க ஸோ பார்ப்போம் எப்படி தான் இருக்குது என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காம இருந்தீங்கன்னா லைக் கொடுங்க இதே மாதிரி தொடர்ந்து என்னென்ன ஆண்ட்ராய்டு கேம் பிளே பண்ணலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ வந்து நான் அதை பார்த்துட்டு அடுத்து என்ன ஆண்ட்ராய்டு கேம் பிளே பண்ணலாம் அப்படின்றதையும் நான் யோசிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம எல்லா ஆண்ட்ராய்டு கேம் பிளேஸும் ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஸோ டியூடு தெஃப்ட் வார் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கேம் பிளேஸ் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணி பார்க்கலாம் ஸோ அது என்னென்ன கேம் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியாக ஷாப்பிங் சென்டருக்குள்ளே போகிறோம்னு நினைக்கிறேன் போயிடலாம் உள்ளே போயிட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஓகே டியூடு மார்ட் இதுதான் வந்து நான் சொன்ன இடம் ஸோ நம்ம விட்ட கார் இன்னும் இங்கேயே தான் இருக்கா பரவாயில்லையே நம்ம விட்ட எல்லாம் பொருளும் அப்படியே தான் இருக்குது இதான் அந்த பேட்டரி ஆ பேட்ரி எடுக்கிறேன்ற பல இது எடுத்துட்டேனே இது கிடையாது இது கிடையாது பேட்டரி எடுத்தால் போதும் ஓகே பேட்டரி எடுத்தாச்சு கேஷ் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா சிறப்பாக இந்த மிஷினை முடிச்சாச்சு ஸோ இந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதோட பார்த்திங்கன்னா வந்து நான் சேவ் பண்ணுற போகிறேன் ஸோ சேவ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கேம்ப்ல மீட் பண்ணுவோம் டியூடியூஃப்ட்டு ஃபார் கேம் பிளேயில் இந்த தடவையும் பார்த்திங்கன்னா என்னால் ரிச்சியை காப்பாற்ற முடியல ஸோ நெக்ஸ்ட் பாட்டாச்சு ரிச்சி காப்பாற்றப்படுவானா இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ உங்க யாராவது ப்ளே பண்ணியிருக்க பட்சத்தில் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் கேம்ப்ளேயில் மீட் பண்ணுவோம் வித் லவ் சஞ்சய் கேமிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்